Hi viewers, welcome to Balachandar Online. I am Bhuneshwari from Bhuna Infotech. இப்ப இந்த வீடியோல பார்க்க போறது பொது தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் தேதி, தேர்வு முடிவுகளை எவ்வாறு தெரிந்து கொள்வது, அதை பற்றி தான் பார்க்க போறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, அப்பதான் ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். அரசு தேர்வுகள் இயக்ககம் சென்னை மேல்நிலை 2ஆம் ஆண்டு மற்றும் 10ஆம் வகுப்பு பொது தேர்வுகள் மே 2022 தேர்வு முடிவுகள் செய்தி குறிப்பு வெளியிட்டுள்ளது. 2022 நடைபெற்ற 2021 மற்றும் 2022ஆம் ஆண்டிற்கான மேல்நிலை 2ஆம் ஆண்டு மற்றும் 10ஆம் வகுப்பு பொது தேர்வு முடிவுகள் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களால் 20/6/2022 திங்கட்கிழமை அன்று அண்ணா நூற்றாண்டு கூட்டரங்கில் வெளியிடப்பட உள்ளது அப்படின்னு செய்திக்குறிப்பில் தெரிவிச்சிருக்காங்க. வெளியிடப்படும் நேரம் மற்றும் மாணவர்கள் முடிவுகளை அறிந்து கொள்ளும் இணையதள முகவரிகள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. மேல்நிலை வகுப்பு 2ஆம் ஆண்டு தேர்வு முடிவு வெளியிடப்படும் நாள் மற்றும் நேரம் 20/6/2022 திங்கட்கிழமை காலை 9:30 மணிக்கும், 10ஆம் வகுப்பு SSLC 20/6/2022 திங்கட்கிழமை நண்பகல் 12 மணிக்கும் வெளியிடப்படும். இதற்கான இணையதள முகவரி www.tnresult.nac.in www.tge.tn.nac.in www.dge.tn.nac.in www.dge.tn.gov.in என்கிற 4 இணையதள முகவரிகளிலும் உங்களுக்கு தேர்வு முடிவுகள் வெளியிடப்படுகிறது. இதில் நீங்கள் வந்து காலை 9:30 மணிக்கு 12ஆம் வகுப்பிற்கும் பகல் 12 மணிக்கு 10ஆம் வகுப்பிற்குமான தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட உள்ளது. எப்படி நம்ம இந்த தேர்வு முடிவுகளை பார்க்கறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த மேற்கண்ட இணையதளங்கள் சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த இணையதளங்களில் தங்களது பதிவு எண் மற்றும் பிறந்த தேதியை பதிவு செய்து தேர்வு முடிவுகளை நம்மளால் அறிந்து கொள்ள முடியும். மேலும் ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இயங்கும் நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர் இசேவை சென்டர், அதன் மூலமாகவும் கிளை நூலகங்கள் மூலமாகவும் நம்ம வந்து கட்டணமின்றி தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல தாங்கள் பயின்ற பள்ளிகளிலும் மதிப்பெண்களுடன் கூடிய தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு. அதன் பின்பு தனித்தேர்வர்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனித்தேர்வர்களும் ஆன்லைன் மூலமா இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். கைபேசி எண்ணிற்கும் குறுஞ்செய்திகள் அனுப்பி வைக்கப்படும் தேர்வு முடிவுகளுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பள்ளி மாணவர்களுக்கு அவர்கள் ஏற்கனவே சமர்ப்பித்த உறுதிமொழி படிவத்தில் கொடுத்த கைபேசி எண்ணுக்கும், தனித்தேர்வர்கள் ஆன்லைனில் அவங்களுக்கு விண்ணப்பித்திருப்பாங்களே அந்த கைபேசி எண்ணிற்கும் குறுஞ்செய்திகள் வழியாக தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி அனைத்து வழிகளிலும் நம்ம தேர்வு முடிவுகளை தெரிஞ்சுக்கலாம். இப்போ எப்படி நம்ம தேர்வு முடிவுகளுக்கான இணையதளத்துக்கு போகிறது என்கிறத பற்றி பார்க்க போகிறோம். tnresults.nac.in என்ற இணையதள முகவரியை நீங்கள் அட்ரஸ் பாரில் டைப் பண்ணிக்கோங்க. வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் HSC ரிசல்ட்ஸ் அண்ட் SSLC ரிசல்ட்ஸ் அப்படின்னு 2 லிங்க் வந்திருக்கும். இப்போ ஏதாவது ஒரு லிங்க் தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும். 20th June அன்னைக்கு HSC ரிசல்ட் 9:30 வெளியிடுறாங்கன்னா, அந்த 9:30 HSC ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கும், அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த டைமில் மட்டும்தான் அந்த லிங்க் வந்து வேலை செய்யும், அதாவது ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் அந்த லிங்க் வந்து அடுத்த வருஷம் வரைக்கும் நம்ம எடுத்துக்க முடியும். இருந்தாலும் அந்த டைமில் இப்போ 9:30 தான் அந்த லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ 9:30 HSC ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது வரும், அதை நீங்கள் கிளிக் HSC ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு HSC எக்ஸாமினேஷன் ரிசல்ட் 2000 எக்ஸாமினேஷன் ரிசல்ட் 2021-2022 அப்படின்னு மேலே கொடுத்துருப்பாங்க. கீழே உங்களோட எக்ஸாமினேஷன் ரெஜிஸ்டர் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் கொடுத்து கெட் மார்க்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மதிப்பெண்கள் திரையில் வெளியே வந்திருக்கும். நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இதுதான் வழிமுறை. இதில் 4 இணையதளங்கள் கொடுத்துருக்கிற 4 இணையதளங்கள் வழியாகவும் நம்ம தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ள முடியும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனி டவுட்ஸ் ஃபார் கமெண்ட்ஸ்,
இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்.